ஆனா இங்க வந்தா ஒரு 100 படத்துக்கு மேல பாத்துட்டு வெளிய வந்த ஒரு ஃபீல் இருக்கு. அது ஒரு படத்துக்கு வந்தேன், 100 படம் பாத்துட்டு வெளிய போறேன். அவரு பிடிக்கல, நல்லா இல்ல, ஒரு வாட்டி பாருங்க. எல்லாமே படமே மைனஸ் தான் இருக்குது, ரொம்ப வர்ஸ்ட். என்ன பிடிக்கல உங்களுக்கு? படமே பிடிக்கல. படம் எல்லாம் நல்லா இருக்கு, ஷார்க் அண்ட் ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கு. ஒர்த்தபுல்லா இருக்கா? ஆ ஒர்த்தபுல்லா இருக்கு. ஆ ஒர்த்து தான். நல்லா பிகில் படத்தை காப்பி அடிச்சிருக்காங்க. ஆமா, பிகில் படம் காப்பி தான். ரொம்ப வர்ஸ்ட். என்ன பிடிக்கல உங்களுக்கு? படமே பிடிக்கல. எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன இருந்துச்சு? ஹிந்தி டப்டு மூவி நல்லா இருந்துச்சுங்களா? ஆ நல்லா இருக்கு. நம்ம தமிழ் ஆக்டர் நல்லா தான் நடிச்சிருந்தா ஓகே. போர் அடிக்காம போதா? ஆ போகுது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஜவான் படம் தான் பார்க்க வந்தோம். ஆனால் இங்கே வந்தால் ஒரு 100 படத்துக்கு மேலே பார்த்துட்டு வெளியே வந்த ஒரு ஃபீல் இருக்குது. கொஞ்சம் புதுசா இருக்கு, புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே சரி, ரெண்டு பேரையும் கொல்தான் பயங்கரம் படம். என்ன சொல்ல வரான படத்துல? வந்து நாட்டில் கெட்டதெல்லாம் நடக்குது இல்லையா, அந்த துப்பாக்கி கண்டுபிடித்து அதெல்லாம் இராணுவத்தை பற்றி கொஞ்சம் விவசாயம், விவசாயம் தான் ஃபஸ்ட்டு எண்டு. ஆ படம் வேறு லெவல் தலை, விவசாயத்துக்கு சப்போர்ட்டிங் அவ்வளோதான். லஞ்சம் வாங்குறேன் அதெல்லாம் வேறு லெவல், அட்லியெல்லாம் சொல்லவே தேவை. வேறு காப்பியில் விவசாயம் தான், விவசாயம் தான் சப்போர்ட்டு. நாட்டில் விவசாயம் தான் முக்கியமே, விவசாயத்துக்கு தான் எல்லாருமே பாடுபடுறோம். அதில் என்ன இருக்குது? ஆக்ஷன் காமெடி, காமெடிலாம் அவ்வளோ இல்லை, ஃபுல்லாக ஆக்ஷன். ஆ வேறு லெவலு, லியாவுக்கு தான் வெயிட்டிங். எதுவுமே இல்ல படத்துல ரொம்ப முக்கியா போகுது. வந்தான் சுட்டான் செத்தான் அவ்வளோதான் படம். ஏன் பிடிக்கலையா? ரொம்ப போருங்க. ஒர்த்தா இருக்கா? ஒன்றுமே இல்லை. படம் பிகில் படத்தை காப்பி அடிச்சிருக்காங்க. ஓகே. ஏன் பிகில் படம் காப்பியா? ஆமாம், பிகில் படம் காப்பி தான். ஓகே. என்ன பிடிக்காத விஷயம் என்ன இருந்துச்சு? படமே பிடிக்கலங்க, ரொம்ப போருங்க. அதான் சொல்கிறான்ல, இவன் வந்தா சுட்டா சேர்த்தா, அந்த மாதிரி இருக்க படம். ஒர்ஸ்டாக இருக்க படம்? ஒன்றுமே இல்லை படம், படமே புரியல. ஓகே. ஷாருக் அவன் பேருக்கு எடுத்துட்டாரா? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆ ஒரு எல்லாமே தரம் பண்ணிருக்காங்க ப்ரோ. மியூசிக்லயும் கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, அதுலயும் கொஞ்சம் காப்பி அடிச்ச மாதிரி கொஞ்சம் ஃபீல் நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு நல்லா இருந்துச்சு, சூப்பரா பரவாயில்ல. பாக்கலாம், ஒன் டைம் பாக்கலாமா இல்ல மூணு டைம் பாக்கலாமா? ஒன் டைம் பாக்கலாம், ரெண்டாவது டைம் தான் போர் அடிக்கும். என்ன படத்துல என்ன ஹைலைட்டா இருந்துச்சு? அப்பா சன் ஷாருக் கான் ஆக்டிங்ல நல்லா இருந்துச்சு. ஆ நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங்ல? ஆ அவரும் விஜய் சேதுபதி நல்ல படம் பண்ணி ஓரளவுக்கு ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அருமையான நெகட்டிவ் அதான் ப்ரோ, மிக்சபிளாக இருந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருந்துச்சு, ஆனால் அது எல்லாமே பாசிட்டிவாக தூக்கி போட்டுருச்சு. மாஸ் அண்ட் கிளாஸ் எல்லாமே ப்ரோ, எமோஷனல் முதல் கொண்டு புது ஃபீல். ஐ மீன் இங்கே சும்மா போர் அடிக்கதானே இருந்துச்சு. எமோஷனல் எப்படி சொல்கிறது, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அழுகையில் பார்த்தோம் ப்ரோ, அந்தளவுக்கு இருந்துச்சு. எனக்கே ஃபீலிங் ஆச்சு, எனக்கும் அழுதும் ஒரு சீன்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாத்துலேயும் ஃபைனல் டச் சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ. சாட்டிஸ்ஃபைட் ஒர்த்து தான் ப்ரோ. அதான் ஒரு படத்துக்கு வந்தேன், 100 படம் பார்த்துட்டு வெளியே போகிறேன். நல்லாவே இல்லை தலை. பிடிக்கலையா? கொஞ்சம்
அவ்வளோதான் ஆவரேஜ் அண்ணா. நான் லாஸ்ட்ல நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே தான் தல இல்ல நல்லா தான் இருந்துச்சு, சரிதரமா இருந்துச்சு. பிடிச்ச விஷயம் என்ன இருந்துச்சு? டபுள் ஆக்ஷன் தான். ஓகே, ஷார்க் டபுள் ஆக்ஷனா? ஆ டபுள் ஆக்ஷன். விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருந்தாரு? ஆ வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு.